ஸோ ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் என்டிஎஸ்சினா என்ன, பால்னா என்ன, சிகேம் அப்படின்னா என்ன. ஸோ பாலும் சிகேமும் எதர்வைஸ் வந்து சேம் தான், பட் அது யூஸ் பண்ணுற கண்ட்ரிஸ் தான் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் வந்து என்டிஎஸ்சினா என்ன, பால்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்டிஎஸ்சி. என்டிஎஸ்சி அப்படின்னா என்னென்னா, நேஷ்னல் டெலிவிஷன் சிஸ்டம் கமிட்டி அப்படின்றது தான் என்டிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ என்டிஎஸ்சி பார்த்திங்கன்னா, அது வந்து 1950s வந்து யூஎஸில் வந்து அது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மானிட்டருக்கு அது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1960s வந்து யூரோப்பில் எமர்ஜ் ஆன ஒரு சிஸ்டம் அது. ஸோ பால் பேசிக்காக எதுக்காக அது எமர்ஜ் ஆச்சுன்னா, ஸோ என்டிஎஸ்சியில் இருக்கிற டிஃபெக்ஷன் வந்து ரெக்டிஃபை பண்ணுறது தான் பால் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்துச்சு. ஸோ இதுதான் பேசிக்காக வந்து என்டிஎஸ்சி அண்ட் பாலோட இன்ட்ரடக்ஷன். ஸோ இப்போது டீட்டெயிலாக என்டிஎஸ்சின்னு பால்னு பார்க்கலாம். ஸோ என்டிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா 30 frames இப்போ செகண்ட்ஸில் வந்து வீடியோ ரன் ஆகும். அதே வந்து அதுக்கு வந்து 525 fields அப்படின்னு இருக்குது. ஸோ 525 fields, இந்த 525 fields அப்படின்னா என்னென்னா, ஸோ ஒரு ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா 525 lines அதில் இருக்கும். அதில் வந்து 525 lines ஹாரிசான்டலாக இருக்கும். ஒன்று வந்து ஆட் ஈவன் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 525 lines இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபீல்ட் அப்படின்வாங்க. ஸோ பால் அப்படின்னா, ஸோ ஃபேஸ் ஆல்டர்னேட்டிங் லைன் அப்படின்னு தான் பால்னு சொல்லுவாங்க. ஸோ சிகேம் அப்படின்னா சீக்வென்ஷியல் கலர் வித் மெமரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க சிகேம். ஸோ பால் அண்ட் சிகேம் போத்தும் சேம் தான். ஸோ அப்படியே பால்னு சொல்லிடுறேன், அது சேம் ஃபார் சிகேம் தான். ஸோ பால் அப்படின்னா, ஸோ அது வந்து 25 frames per second ரன் ஆகுது பால். அதில் பார்த்திங்கன்னா 625 fields இருக்கும். அதே மாதிரி தான் சொன்னால் ஒரு ஃப்ரேமுக்கு வந்து 625 lines ஆர்டர் ஈவனாக அதில் இருக்கும். ஸோ அதனால தான் ஃபீல்ஸ் அப்படின்வாங்க. ஸோ அதுதான் பால் டிஃப்ரென்ஸ். ஸோ என்டிஎஸ்சியில் டிஃபெக்ட்ஸ் நிறைய டிஃபெக்ட்ஸ் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கலர் வந்து அதுவே மேட்ச் பண்ணிக்கணும். சில டைம்ஸில் பார்த்திங்கன்னா என்டிஎஸ்சி வந்து சில டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது கலர் டிகிரேட் ஆகிடும், கலர் போயிடும். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, டிவி மானிட்டர் எடுத்து டிவி ரிமோட் எடுத்து அந்த டிவி மானிட்டர் வந்து கலர் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அது அதே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஆல்டர்னேட்டிங்கு பாலில் வந்து அந்த டிஃபெக்ட் இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே கலர் எடுத்துக்கும். ஸோ ஏதோ ஒரு கலர் டிகிரேட் ஆகணும்னா கூட அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் எடுத்துக்கும். ஸோ சேம் சிகேம் அப்படின்னா, ஸோ என்டிஎஸ்சி பார்த்திங்கன்னா அது யூஎஸில் ஒரிஜினல் ஆகுது. ஸோ அதே பால் பார்த்திங்கன்னா யூரோப் அண்ட் யூகே, யூரோப் ஏஷியாவிலலாம் அது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூரோப்லேருந்து அது எமர்ஜ் ஆகுது. ஸோ அதே பார்த்தீங்கன்னா சிகேம்ன்றது பார்த்திங்கன்னா, ஸோ அது வந்து ரஷ்யாவில் மேஜராக வந்து ரஷ்யாவில் தான் அது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் அந்த மேப் காட்டுறேன். இது இதுதான் வந்து அதோட யூசேஜஸ் இங்கே தான் வந்து அது நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேஜர் ஏஷியா இந்த யூரோப் இங்கெல்லாம் வந்து நிறைய பால் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூஎஸ் இங்கெல்லாம் வந்து என்டிஎஸ்சி ரஷ்யா, ஸோ அதெல்லாம் சிகேம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் மேஜரான டிஃப்ரென்ஸ் என்டிஎஸ்சி சிகேம் பால்னா. ஸோ இதுதான் அதோட மெயின். இட்ஸ் ஓகே, இது இன்றைக்கி அவ்வளோதான். ஸோ மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ